வணக்கம் நண்பாயது ஒயிட் டென்ஷன். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்ப்போம்னா, 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷனில் சரோ சண்முகம் அவருடைய டைரக்ஷனில் நம்ம அருண் விஜய், அப்புறம் அருண் விஜய் இந்த அப்புறம் வந்து விஜயகுமார்னு எல்லாருமே சேர்ந்து நடித்த படம் தான் ஓ மை டாக். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா, நம்ம வினய்ராய் வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு பப்பியை வந்து கொல்ல சொல்லி ரெண்டு பேர்கிட்ட கொடுக்குறாரு. அவங்க அந்த பப்பியை கொன்னாங்களா இல்லையா, இதுக்கு நடுவில் அருணா விஜய் வந்து ஒரு நாய்க்குட்டியை வளர்க்கணும்னு ஆசைப்படுறது, அவர் நினைச்ச மாதிரி அந்த நாய்க்குட்டியை வளர்த்தாரா இல்லையா, அப்புறம் வினய்ராய் வந்து இன்டர்நேஷ்னல் டாக் காம்படிஷனில் வந்து வின் பண்ணணும்னு ஆசைப்படுவார், அவர் ஆசைப்பட்ட மாதிரி அது காம்படிஷனில் வின் பண்ணாரா இல்லையா, இந்த மாதிரி வந்து இவங்களை சுற்றி சில விஷயங்கள் நடக்குது. இந்த விஷயங்கள் தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. இதில் வந்து நம்ம அருண் விஜய் அவர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர் என்னென்ன அப்படின்றத அந்த படம் போக போக நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் கேஸ்டிங் குரூப் பற்றி சொன்னால் கண்டிப்பாக நம்ம அருண் விஜயை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஒரு அப்பாவாக நம்ம அருண் விஜய் வந்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அப்பாவாக, அதாவது எனக்கு கிடைக்காததெல்லாம் என் பையனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம அருண் விஜய் வந்து கஷ்டப்படுறாரு. அதுக்கேற்ற மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து அவங்க பையனை சேர்த்து விடுறாரு. இதனால் கடன் பிரச்சனைகள்லாம் வருது, அது எப்படி அவர் சமாளிக்கிறாரு அப்படின்னு வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அந்த படத்தில் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. நம்ம அருண் விஜயோட இன்னொரு முகத்தை வந்து அதில் காட்டியிருக்காங்க, அதாவது ஒரு ட்ரைனராக வந்து காட்டியிருக்காங்க. அது என்ன ட்ரைனர் அப்படின் போது வேறு லெவலில் இருந்ததுங்க. அந்த ட்ரைனர் அவர் ட்ரைனராக நினைக்கும் போதே செம்மையாக வச்சுருக்காங்க நம்ம அருண் விஜய் அவர்களை. அதுக்கப்புறம் அருண் விஜயோட இந்த பர்ஃபாமன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் அவரோட அப்பா கேரக்டரில் என்ன மாதிரி பண்ணியிருக்கிறோம், அதாவது ரியல் லைஃப்பில் அவர் அப்பாவாக இருக்கும் போது என்னென்னலாம் பண்ணியிருந்தார் அப்படின்னு வந்து ஸ்க்ரீனில் வந்து காட்டியிருக்காரு நம்ம அருண் விஜய் அவர்கள். அடுத்த வந்து மகிமா நம்பியார், இவங்களை பற்றி சொன்னால் இந்த படத்தில் இவங்க வந்து அம்மா வராங்க, அதாவது நம்ம அருண் விஜய்க்கு வந்து ஒய்ஃபாக வராங்க, அருணா விஜய்க்கு வந்து அம்மா வராங்க. இந்த அம்மா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம மகிமா நம்பியார் வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதாவது இவங்க வந்து பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மாமனார் எடுத்து பேசுகிறதா இருக்கட்டும், அந்த ஒய்ஃப் கேரக்டரில் அவங்க உள்வாங்கி நடிச்சிருக்காங்க நம்ம மகிமா நம்பியார். அடுத்ததாக வந்து விஜயகுமார் சார், இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லியவனே, இந்த படத்தில் நம்ம விஜயகுமார் சார் தாத்தாவாக தான் வராரு, அதாவது அருணா விஜய்க்கு தாத்தாவாக வராரு. அதாவது ஒரு ஃபேமிலியாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அருணா விஜய், விஜயகுமார், அப்புறம் வந்து அருண் விஜய்னு ஒரு ஃபேமிலியாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கும் போது, இதில் வந்து முதல்ல அருணா விஜய் வந்து ஏற்றுக்க மாட்டார் அவங்க தாத்தா, அதுக்கப்புறம் போகப்போ அவர் ஏற்றுக்குனாரா இல்லையான்ற ஒரு டச்சிங்கான சீன்லேயே வந்து போயிட்டுருக்கோம். இவருடைய பர்ஃபாமன்ஸை பற்றி சொன்னால் கண்டிப்பாக வேறு லெவலில் தாங்க பண்ணியிருக்காரு. ஒரு தாத்தாவாக எந்த மாதிரி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அடுத்த வந்து அருணா விஜய், இவர் இந்த படத்தில் எந்த மாதிரி நடிச்சிருக்காருன்னா, ஒரு சுட்டித்தனமான குழந்தையாக தான் நடிச்சிருக்காரு. ஒரு குழந்தை பருவத்தில் நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணி காட்டியிருக்காரு. ஒரு நாயை வளர்க்குறதா இருக்கட்டும், அந்த நாயை எத்தனை பேர் ஸ்கூலில் காட்டுறது, அதை வச்சு ஃப்ரெண்ட்ஸு கூட சந்தோஷப்படுறது, அதுக்கப்புறம் அந்த நாயை ட்ரெயின் பண்ணுறது, அந்த நாய்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணுறது அப்படி தான் வச்சுருக்காங்க. அந்த நாய்க்கு ஒரு பேர் வச்சாரு பாருங்க, சிம்பா, அதுதான் மறக்க முடியாது. அந்த சிம்பாவோட கேரக்டரும் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த படத்தில். சிம்பா அண்ட் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டரும் ஒன்றா சேர்ந்து ரொம்பவே சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில். அதிலும் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆகிடுங்க. அந்த மாதிரி இவங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஹீரோட ஃபேமிலியை வந்து பார்த்தோம், ஆனால் இப்போ தான் நம்ம வில்லனை பற்றி பார்க்க போகிறோம். வேற யாரும் இல்லைங்க, நம்ம வினய்ராய் தான். என்னென்னு தெரியல, இப்போ வர படங்கள்லாம் நம்ம வினய்ராய் வந்து வில்லனாக தான் வராரே தவிர அவர் மறுபடியும் சாக்லேட் பாயாவோ இல்லை ஹீரோவாகவே பார்க்க முடியல, ஏன்னு தெரில. நம்ம வினய்ராய் எடுத்தாலே வில்லன் கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அது அவர்கிட்ட தான் கேட்கணும், எதனால் வந்து வில்லன் கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்றது. சரி, இந்த படத்தில் நம்ம வினய்ராய் எந்த மாதிரி வில்லனாக வராருன்னா, நாயை டார்ச்சர் பண்ணுற மாதிரி தாங்க வராரு. இன்டர்நேஷ்னல் டாக் காம்படிஷனில் வந்து வின் பண்ணணும்னு சொல்லி அந்த நாய்களுக்கு வெறித்தனமான ட்ரைனிங்லாம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் அவருடைய ஒரு பஞ்சலாக் இருக்கும், ஊனமாக பிறந்தவங்க வந்து இந்த உலகத்துக்கே பாரோன்ற மாதிரி வந்து பேசியிருப்பார். அதை வந்து லாஸ்ட்டில் அவர் எந்த மாதிரி உணர்ந்தார் அப்படின்னு வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம வினய்ராய் வந்து காட்டியிருக்காரு. அதாவது இந்த உலகத்தில் வந்து ஊனமாக பிறக்கிறவங்க எதுக்குமே ப்ரோஜனம் இல்லைன்னு சொல்லி சில பேர் நினச்சிட்ருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து செருப்பை சாணியில் முக்கிய அடிச்ச மாதிரி கடைசியில் நம்ம வினய்ராய் வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பார். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த படத்தில் முக்கியமான ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த முக்கியமான ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பப்பியை கொல்ல சொல்லி ரெண்டு பேரை வந்து நம்ம வினய்ராய் அனுப்பியிருப்பார். அந்த நாயை அவங்க கொல்ல முயற்சி பண்ணுறதெல்லாம் செம காமெடி, தரமான காமெடியாக வச்சுருக்காங்க. அவங்க கடைசி வரைக்கும் அந்த நாயை கொன்னாங்களா இல்லையா அப்படின்றது தான் வந்து கடைசி வரைக்கும் அவங்க கொண்டு போகிறாங்க அந்த ரெண்டு பேரை வச்சு. இதில் நடக்கிற நடுவில் வந்து நம்ம அருணா விஜய் அவங்க கூட நடக்கிற ஃபைட் சீன்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்தா நம்ம அருணா விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கேரக்டர்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த டைலாக் டெலிவரி இதெல்லாம் வந்து அவங்க ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் சரோ சண்முகம் அவரை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் ஒரு சின்ன பையனுக்கும் அவன் வளர்க்குற டாக்கும் இல்லை அந்த பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக வந்து எடுத்து காட்டியிருக்காரு. இந்த படம் பார்க்கும்போது நம்மளோட இந்த சின்ன வயசு மெமரிக்கு வந்து கண்டிப்பாக போயிடுவோம்.
நம்ம ஒரு பெட்டை வளர்த்துருப்போம், அந்த பெட்டை நம்ம எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்போம் அப்படின்னு வந்து நம்மளை சின்ன வயசுக்கு அதாவது கடந்த காலத்துக்கு கொண்டு போயிருக்காரு நம்ம சரோஜ் சண்முகம் அவர்கள் இந்த படத்து மூலயமா. இந்த படத்தோட டிஓபி கோபிநாத் இவரை பற்றி சொல்ல, இந்த படத்தில் கோபிநாத் அவர்கள் வந்து அவருடைய கேமரா ஒர்க்கிங்கில் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காரு. அதாவது அந்த சின்ன பையன் வந்து குக்குன்னு கத்தும் போது அப்போ அவர் கொடுக்குற அந்த கேமரா ஒர்க்கிங்காக இருக்கட்டும், சில இடங்களில் ட்ரோன் யூஸ் பண்ணி எடுத்திருக்காரு, இந்த மாதிரி பல இடங்களில் அவருடைய கேமரா ஒர்க்கிங்கில் ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்ததான் மியூசிக் நிவேஸ் கே பிரசன்னா. இவரை பற்றி சொன்னால் இவருடைய இந்த மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த டாக்கும் அந்த பையனுக்கும் இல்லை அந்த பாண்டிங்கான ஒரு சாங் போட்டிருப்பார், அது ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜிஎம்லாம் ரொம்பவே அழகாக வந்து கொடுத்துருக்காரு. அடுத்த வந்து எடிட்டர் மகானந்தன். இவரை பற்றி சொன்னால் இவருடைய எடிட்டிங் ஒர்க்லாம் இந்த படத்தில் ரொம்பவே அழகாக இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்த இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பற்றி சொல்லணும்னா, அந்த கணித்திராத அந்த குட்டி பப்பி வந்து நம்ம அருணா விஜய் வந்து வளர்க்குறாரா இல்லையா அப்படின்னு தான் வந்து முதல்ல வந்து கொண்டு போகிறாரு. அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், அவங்க ஃபேமிலி என்ன நினைப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலில் என்ன நடக்க போகுது, அப்புறம் அருண் விஜயோட ஃபேமிலி அவர் வந்து கடன் வாங்கியிருப்பார், அந்த கடனை அவர் அடைக்கிறாரா இல்லையா, இந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஃபீலிங்காகவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிட்டு இருக்கும் போது அப்படியே வந்து இன்டர்வல் முடிஞ்சு அடுத்ததாக செகண்ட் ஆஃபை பற்றி போனால், அதுலேயும் வந்து எமோஷ்னல் சீன்லாம் வந்து கலந்து வச்சுருப்பாங்க. எமோஷ்னல் சீன் அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் சீன் வந்து செகண்ட் ஆஃபில் தான் பார்க்க முடியும். நம்ம அருண் விஜயோட ஆக்ஷன் சீன்ஸ் இதில் தான் வச்சுருக்காங்க. அப்படியே எமோஷ்னல் சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் தாங்க நான் சொன்ன ட்விஸ்ட்டு இருக்குது. அந்த ட்விஸ்ட் என்னென்னதை வந்து நீங்கள் கிளைமேக்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கே அது வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அதை நான் இப்போ சொன்னால் ஏ இதுதானே அப்படின்னு நீங்கள் தோணும். அது நீங்கள் பார்க்கும்போது தான் ஓ இதுவா அப்படின்னு வந்து உங்களுக்கே எமோஷ்னலாக தோணும். ஓரால் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு சின்ன பையன் ஒரு நாயை வளர்க்க ஆசைப்பட்றான். அந்த நாயை வளர்க்கும் போது நமக்கு சில மெமரிஸ் வரும். அதாவது நம்ம சின்ன வயசில் நம்ம ஒரு நாய்க்குட்டியை வளர்த்துருந்தோம்னா பெட் லவர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப சூப்பரான படம்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு நாயை வளர்த்துருப்போம், அந்த நாய்க்கு எப்படிலாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம மெமரிஸில் நிறைய பேருக்கு வரும். அதாவது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கூட இந்த மெமரிஸ் கண்டிப்பாக வரலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த ஓ மை டாக் இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த படம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபீலிங்காகவும் எவ்வளோ டச்சிங்காகவும் உங்களுடைய பழைய மெமரிஸ் எந்த அளவுக்கு தூண்டி விட்டது அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.